இப்போ திரு கார்த்திகேயன், கூட்டணி எண்ணிக்கையை ஏன் திமுகவால் உயர்த்திக்க முடியல? இவங்க சொல்கிறாங்க எங்களால் இருக்கிறவங்களே அக்காமடேட் பண்ணிக்க முடியலங்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான் காரணமா, இல்லை கட்சிகள் நம்பிக்கையை வைத்து இந்த பக்கம் நகர்ந்து வரலையா? ஏடிஎம்கே கூட இருந்தவங்களோ இல்லை பாஜக கூட போகலான்னு யோசிக்கிறவங்களோ ஏன் இந்த பக்கம் வரல? தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா சென்ற முறை வந்து இதே கூட்டணி 2019 சந்தித்து அவர்கள் தேவையில்லைன்னு திமுக நினைக்கிறாங்களா, அந்த கட்சிகளும் நினைக்கிறாங்களா, ரெண்டு தரப்பும் நினைக்கிறாங்களா? திமுக தரப்புலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, சென்ற முறை இணைந்து வந்து அவங்க 53% வாக்குகளை பெறாங்க. இந்த முறையும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்கள், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், இப்போ கடைசியாக நடந்தது வரைக்கும் எல்லாமே இணைந்து தான் சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு 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 அவங்களோட விக்டரி ஸ்ப்ரீன்றது, வின்னிங் ஸ்ப்ரீ தொடர்ந்துட்டு தான் இருக்குது. கலெக்ட் கியூமுலேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 53%. இதுக்கு மேலே புதுசாக ஒரு கட்சி உள்ளே வந்து அவர்களுடைய வெற்றியோ இல்லை வாய்ப்புகளை வந்து உறுதி செய்கிறதோ இல்லை அதிகமாக வேல்யூடேஷன் ஒன்றும் பெருசாக கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் அங்கேருந்து அதிகபட்சம் வந்தால் அதிமுக கூட்டணி இருந்த கட்சிகள் பாமக, தேமுதிக, அது தவிர பிஜேபியோட அவங்களுக்கு அதை எது அவங்களை எதிர்த்து தான் களம் கண்டுறாங்க. ஸோ வேறு எந்த பெரிய கட்சிகளும் அவருக்கு தேவையில்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் அதற்கு முக்கியமான இரண்டு கட்சிகள் அவங்க கூட இருக்குது. இடதுசாரி இயக்கங்களும் அவங்களோட இருக்குது. மதநிலக்கம் தேசியவாதம் பேசக்கூடிய காங்கிரஸ் இருக்கு. 53% வாக்குகள் இந்த முறையும் இருக்கும். 53% தேவையில்லை. அவர்கள் சென்ற முறை பெற்றது வந்து பெரிய வெற்றி. அவர்களுக்கும் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணிக்கான வித்தியாசம் ஏறக்குறைய 30% வந்துச்சு. அவங்க 53, இவங்க வந்து ஏறக்குறைய 24 முதல் எடுத்திருந்தாங்க. 24-25 தான். அதற்கான அதிமுக மட்டும் 19%, மித்த எல்லோரும் சேர்த்து வேறு 5% தான். ஏறக்குறைய 30% வாக்கு இங்க வித்தியாசம் இருந்தது. 5% வாக்கு வந்து இருந்தாலே பெரிய வித்தியாசம் வரும். அப்போது நீங்கள் பெரிய அளவிற்கு ஒன்றும் மாற்றம் வரப்போறதில்லை. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இங்கே மக்கள் என்ன ஓட்டம் என்ன இருக்குன்றது தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு டிவைடட் ஆப்போசிஷன், 3 அணியாக பிரிஞ்சிருக்கு. அதிமுகவே பல பிரிவுகள் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சியை வந்து அவர் ஒருங்கிணைக்கிறதுல பெரிய அளவுக்கு வெற்றி கண்டிருந்தாலும் கூட, தென் மாவட்டங்களையும் சரி, ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், அது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக அவர்களுக்கு பார்க்கப்படுது. அட்லீஸ்ட் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியாக இருந்த பாஜக தனித்து களம்கானது, இல்லைனா அவர்களோட கூட்டணியாக அதிமுக பாஜக உள்ளடக்கிய கூட்டணி வந்து இப்போ பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர். அப்போது திமுகவைக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்துதுன்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ 3 துருவங்களாக வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கும்போது எதிர்கட்சிகள், எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகள், இல்லை அரசுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகள்னு சொல்லக்கூடிய வாக்குகள் 3 பிரிந்திருக்கும் போது இன்னும் புதுசாக என்னத்தை சேர்க்க வேண்டியது? ஆனால் அதிமுக நம்புதே திமுக கூட்டணியில் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்காது, அங்கே அதிருப்தியாக இருக்கக்கூடியவங்க நம்ம பக்கம் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏடிஎம்கேக்கு. இது ஒரு விதத்தில் வந்து உண்மையிலேயே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வேணால் ஆதரவாக இருக்கலாம், அவர்கள் சந்தோஷப்படுவார். ஏடிஎம்கே இருக்கு இருக்குன்னு காமிச்சிட்டு அவங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு திமுகவோட அதிகபட்சம் அதிகம் கேட்கலைன்னா கூட இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலான சீட்டுகளை ரீட்டைன் பண்ணுறதுக்கு பயன்படலாம். ஏன்னா சென்ற முறை இல்லாமல் இந்த முறை திமுக வந்து கூட்டணி கட்சி, இது ஆளுங்கட்சியாக இருக்கு. அப்போ அதிகார பலம், மித்த எல்லா பலங்களும் அதற்கு கூடுதலாக இருக்கும். அதே போல இவர்கள் அதையெல்லாம் தாண்டி அவர் சொன்னது போல கொள்கை ரீதியாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேசிய அளவு, காங்கிரஸுக்கும் சரி, இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி, திருமாவளவன் தொடர்ந்து பல முறை தெளிவுபடுத்தி விட்டார், பாமகவும் பாஜகவும் உள்ளடக்கிய கூட்டணியில் இருக்கவே மாட்டோம் என்று. அப்போது நீங்கள் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு செய்யும் பொழுது இங்கு வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி காங்கிரஸ் ஏன் அதிமுகவுக்கு போகணும்? தேவையே இல்லையா உங்களுக்கு?